வெல்கம் டு வெனடா ரேஸ் யூடியூப் சேனல் சோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா திருக்குறளில் முக்கியமான பத்து கொள்குறி வினாக்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் கொள்குறி வினாக்கள்லாம் ஒன்றும் இல்லை நம்ம டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் கேட்பாங்களா ஏ பி சி டி ஓகே ஸோ இப்போ குரூப் ஒன்ல எப்படி கேட்டுருந்தாங்க ஈன்னு ஒரு ஆப்ஷன் கேட்டுருந்தாங்க ஓகே ஸோ இதுக்கப்புறம் வர எக்ஸாம்லாம் ஈன்னு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணப் போகிறோம் டாப் டென் எம்சி கியூஸ் பார்க்க போகிறோம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஓகே இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் கொள்குறி வினாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ பத்து கொஷினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஓகே ஸோ நம்ம குரூப் ஒன்ல கேட்டுருந்தாங்களே சேம் அதே பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் தான் இதில் இருக்க போகுது சரிங்களா ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்க டேஷ் டேஷ் ஏனை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த டேஷை வந்து ஃபில் பண்ணணும் அது கீழே என்ன கொடுத்துருவான் பாருங்கள் இக்குரலில் வள்ளுவர் எவற்றை கண்கள் போன்றவை என ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்மளுக்கு நல்லாவே ஒரு திருக்குறள் தெரியும் என்னது என்னென்ப ஏனை எழுத்தன்ப ஓகேயா ஸோ அப்போ கண்டிப்பாக எண்ணும் எழுத்தும் தான் இதுக்கு ஆன்சர் சரிங்களா உங்களுக்கு திருக்குறள் நல்லா தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த நாலு ஆன்சரில் எது கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஆப்ஷன் பாருங்கள் கடவுளையும் எழுத்தையும் கண்டிப்பாக கிடையாது அர்த்த அன்பையும் வீரத்தையும் கண்டிப்பாக கிடையாது எழுத்தையும் அதுதான் எழுத்தன்ப ஸோ அப்ப என்னையும் எழுத்தையும் தான் இதுக்கான கரெக்டான என்னது மனிதனோட இரு கண்களா சொல்கிறார் யார் திருவள்ளுவர் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த குரூப் ஒன்னோட பேட்டர்ன்ஸ் கொஸ்டின் எல்லாமே கேட்டிருந்தாங்க சரிங்களா ஒரு திருக்குள்ள நடுவில் ஒரு கேப் விட்டு அந்த இடத்துல என்ன ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கீழே கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தொட்டனைத்து ஊறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊரும் ஓகே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இக்குறளில் வள்ளுவர் மணற்கேரியில் ஊறும் நீருடன் எதனை ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் திருக்குறளை ஃபில் பண்ணிடலாமா அப்போ என்ன வரும் பாருங்கள் தொற்றணைத்து ஊரும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊரும் என்ன வரும் அறிவு சரிங்களா எப்படி வந்து ஒரு பள்ளத்தை ஒரு குழியை தோண்ட தோண்ட தண்ணி மேலே வருதோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க படிக்க படிக்க தான் உங்களை அறிவு வந்து நல்லா வளரும் மேலே மேலே நீங்கள் செல்லுவீங்க அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்போ கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் என்ன வரு செல்வம் பெருகுமா கண்டிப்பாக கிடையாது அடுத்த என்ன இருக்கு அறிவு பெருகும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அடுத்த என்ன இருக்கு வீரம் வளரும் இல்லை பகைமை விலகும் கண்டிப்பாக கிடையாது ஓகே அப்போ நல்லா வந்தீங்க தொற்றடை தூரும் மணற்கேணி அப்போ அந்த கேணியை வந்து தோண்ட தோண்ட எப்படி தண்ணி நிரம்புதோ உங்களோட அறிவு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக அறிவு பெருகும் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக தான் கேட்டுருந்தாங்க ஓகே ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸாம் நடக்கிறது முன்னாடி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க திருக்குறள் வந்து ரொம்ப கஷ்டமாக கொஸ்டின் கேட்பாங்க ஒரு பேராகிராஃப் மாதிரி கேட்பாங்க அப்படிலாம் எதுவுமே கேட்கல சிம்பிளாக இந்த மாதிரி தான் கேட்டுருந்தாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஓகே கேடில் விழிச்செல்வம் டேஷ் ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை ஓகேல ஸோ என்ன சொல்றாங்க இக்குறளில் அழிவில்லாத செல்வம் என்று எதை கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அழிவே இல்லாத செல்வம் நம்மள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு என்ன சொல்லும் அழிகிற செல்வம் சொல்லுவோம் நீங்கள் நார்மலாக யோசிச்சு பண்ணலாம் ஒரு பத்தாயிர ரூவா சம்பளம் வாங்குறீங்க ஓகே ஏதாவது ஒரு ஆடம்பர செலவுக்காக என்ன பண்ணுறீங்க ஒரு ஐயாயிரூவாயோ ஆறாயிர ரூபாயோ செலவு பண்ணுறப்ப அது என்னது வந்து அழிஞ்சிட்டே போகுது அப்போ அது ஒரு பர்மனண்டான ஒரு செல்வம் கிடையாது அப்போ பர்மனண்ட்டான செல்வம் என்னன்னு கேட்குறாங்க ஓகே ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க கல்வி செல்வம் அன்பு பண்பு கண்டிப்பாக என்னது கல்வி தான் இதில் அழியா செல்வம் சரிங்களா அப்போ குரல் என்ன வரும் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஓகே ஸோ அப்போ அழியாத செல்வம் கல்வி மட்டும்தான் மீதி எல்லாமே அழியக்கூடிய ஒரு செல்வங்கள் தான் அப்படின்றது திருவள்ளுவர் சொல்கிறார் அப்போ கல்விக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த காலத்திலே சொல்லிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் டேஷ் தீமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க செய்ய தகுந்த செயல்களை செய்வதால் அப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குது அந்த விஷயத்த வந்து நான் செய்கிறதால எனக்கு வந்து தீமை உண்டாகுமா கண்டிப்பாக இல்லை இல்லை எனக்கு வந்து என்ன சொல்கிறது கிளாஸ் எடுக்க பிடிக்குது எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்டை படிக்க பிடிக்குது எனக்கு மேக்ஸ் போட பிடிக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நல்லது தான் நடக்கும் ஓகே அது வந்து தீமையை வந்து உண்டாகாது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் செய்ய தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதனால் கண்டிப்பாக இதுவும் இதுவும் சேர்ந்தான் ஓகேங்களா ஸோ எப்படி சொல்கிறாங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்க சரிங்களா ஸோ தேர்ட் என்ன பாருங்கள் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதனால் எதுவும் செய்யாமல் இருப்பதனால் கண்டிப்பா அப்ப ஆன்சர் என்ன ஒரு பிறகு செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதனால் ஓகே அதனால தான் நம்மளுக்கு தீமை உண்டாகும் எனக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணும் எக்ஸாம் முன்னாடி படிச்சாகணும் அப்போ அந்த நேரத்தில் படிக்கலாம் என்ன ஆகும் எனக்கு தீமை உண்டாகும் என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது ஆனால் எனக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அதில் வந்து ஒரு வெற்றி கிடைக்குமா அப்போது செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதனால் நமக்கு தீமை உண்டாகும் சரிங்களா அப்போ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு ஓகே சேம் இதே பேட்டர் தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டுதாங்க ஓகே கிட்டத்தட்ட இதே ஆன்சர் வந்து ஏவோட ஆன்சராக இருந்துச்சு ஓகே ஆனால் அதுக்கு வந்து சியோட ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர் ஒரு சில பேர் வந்து இதை போட்டுட்டாங்க ஓகே ஏன்னா அவங்க வந்து வேற கேட்டுருந்தாங்க ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க அரசு பற்றி கேட்டுருக்கறதால இது ஆன்சர் வந்துருக்கும் ஓகே ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா ஸோ அப்போ என்ன சொல்றாங்க பாருங்க கொடை இரக்கம் நீதி மக்களை காத்தல் ஆகிய நான்கும் அரசனின் பண்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க முறையாக நியாயம் கூறி நீதியை காப்பாற்றும் அரசன் மக்களால் கடவுளாக போற்றப்படுவான் கண்டிப்பாக இது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பாருங்கள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் நாலு கொடுத்துருக்காங்க ஓகே சம்திங் ஏதோ ஒரு நாலு பாயிண்ட் இருக்குது அப்போ கண்டிப்பாக இதில் நாலு பாயிண்ட் இல்லை சரிங்களா அப்போ இதை நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்கள் பொருள் பெற வகை செய்தல் அதனை சேர்த்தல் சேர்த்ததை காத்தல் காத்ததை பகிர்ந்தளித்தல் எனும் திறமையை திறமை கொண்ட மன்னனே சிறந்த அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக என்ன வரும் இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சராக வரும் நல்லா கவனிங்க இயற்றல் அப்படின்னானது பொருள் பெற வழிவகை செய்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்த என்ன இருக்கு ஈட்டல் அப்படின்னா அதை சேர்த்தல் அடுத்த என்னருக்கு இருக்கு காத்தல் காத்தல்னா சேர்த்தவற்றை காத்தல் அப்ப டைரக்டா வருதா அப்ப கண்டிப்பா இதுதான் இதோட ஆன்சர் சரிங்களா சோ நெக்ஸ்ட் பாப்போம் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் உலன் ஓகே என்ன சொல்றாங்க மேற்கண்ட குரலின் கரு என்ன அப்போ அதோட தீம் என்னன்னு கேட்குறாங்க ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அப்போ ஒரு குறள் கொடுத்துட்டு அந்த குறள் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இல்லை என்ன சொல்கிறாங்க பாருங்க உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் அப்போ பொய் சொல்லக்கூடாது உன்னோட உள்ள மறிந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ கண்டிப்பாக என்ன வரும் பொய் கூறாமை அதுதான் இதோட ஆன்சராக வரும் ஓகே உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் உலன் அப்போ உன்னோட மனசு புண்படும்படி என்ன பண்ணக்கூடாது மற்றவங்கள்ட்ட வந்து பொய் சொல்லி ஒரு செயலை வந்து நீ வாங்கக்கூடாது ஓகே எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசி அவன்கிட்ட அந்த செயலை நீ வாங்கணும் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் சரிங்களா ஸோ அப்போ இது சொல்ல வர கரு எனது பொய் கூறாமையை பற்றி கூறுகுது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் ஓகே ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை ஓகே டக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒன்று குறிச்சிட்டு போயிடலாம் ஓகே ஏன்னா குரல் அப்படி என்னது தன்னெஞ்சறிவது பொய்யற்க என் நெஞ்சு அறிஞ்சு அது பொய்னு தெரியும் இருந்தாலுமே அதை வந்து என் கிட்ட சொல்லிட்டேன் இல்லை வேற ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டேன்னா அந்த பொய்யே என்ன சுடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளே சொல்றப்ப நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கப்ப உங்களுக்கு அந்த ரூட்டே தெரியாது ஓகே அந்த ஊருக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருப்பாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படியே நேரில் போயிட்டு ரைட்டில் போயிட்டு லெஃப்ட்ல போகணும் அந்த ஏரியா வந்துரும் அப்படின்னு சொல்லிங்க ஆனால் அங்கே போயிட்டுன்னா என்ன வரும் வேற ஏதோ ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ அப்போ அவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது நீங்கள் பொய் சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லுங்க தெரியலையா தெரியலன்னு சொல்லுங்க ஓகே சிம்பிள் வேற எதுவுமே கிடையாது இது வந்து நீங்கள் ரியல் லைஃப்லையும் இப்படிதான் இருக்கணும் சரிங்களா உங்க நெஞ்சு அரியற அளவுக்கு நீங்கள் வந்து பொய் சொல்லக்கூடாது ஓகேவா ஸோ நீங்க வந்து நல்லா படிச்சு நீங்கள் எக்ஸாம்க்கு உங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா அவர் படிச்சிட்டு இருக்காரு உங்கள்கிட்ட அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே இருக்கு ஓகே ஸோ அதை வந்து அவர் ஒரு நாள் எனக்கு கொடு நான் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கறாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களோட நெஞ்சுக்கு தெரியும் இது வந்து மெட்டீரியல் எல்லாமே என்கிட்ட இருக்குது எல்லா சோர்ஸும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்க ஃப்ரெண்டுகிட்ட இல்லைடா என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது ஓகே ஒரு நாள் வந்து உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் என்னடா இது நம்மள்கிட்ட இவ்வளோ மெட்டீரியல் வந்து நம்ம அவன்கிட்ட கொடுக்கவே இல்லை ஆனா அவன்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருந்தாலும் அவன் வந்து நம்மள்கிட்ட கொடுக்கறானே அப்படின்னு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு உங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் ஓகே அதுதான் இந்த குரலில் திருவள்ளுவர் சொல்ல வராரு சரிங்களா தன்னஞ்சறுவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு சொல்றாரு சோ இதுக்கு மீனிங் என்ன பாருங்க தன் மனம் அறிந்து பொய் பேசாமல் வாழ்பவன் உலகத்தாரின் உள்ளத்தில் இடம்பெறுவான் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கா கிடையாது நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க உள்ளம் வறிய பொய் பேசக்கூடாது அவ்வாறு பேசினால் தன்மனமே சாட்சியாக நின்று வரணும் வாய்ப்பு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பிறருக்கு குற்றம் இல்லாத நன்மை விளையுமானால் பொய் கூட மெய் போன்றதாகும் கண்டிப்பாக கிடையாது கடைசி பாருங்க உடல் தூய்மை நீரால் ஏற்படும் கண்டிப்பாக நீரை பற்றி எதுவுமே சொல்ல இதுவும் கிடையாது ஓகே ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுவும் நான் சொல்லிட்டேன் அதுவும் கண்டிப்பாக கிடையாது அப்போ கண்டிப்பாக பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்க ஸோ என்ன சொல்றாங்க உள்ளம் அறிய பொய் பேசக்கூடாது உன்னோட நெஞ்சறிய பொய் பேசக்கூடாது அவ்வாறு பேசினால் தன் மனமே சாட்சியாக நின்று வருந்தும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ அடுத்த குரல் போயிடலாம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத ஓகே என்ன சொல்றாங்க பாருங்க இக்குறளில் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் அப்படியே படித்தே பாருங்களா வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் அப்போது ஒரு வாய்மைனா மற்றவங்களுக்கு வந்து துன்பம் ஏற்படக்கூடாத ஒரு செயலையோ சொல்லையோ நம்ம பேசுறதா என்னது முக்கியமாக வாய்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அப்படியே நாலு ஆன்சர் பாருங்க என்ன இருக்குது வாய்மைக்கு நிகரான புகழை தருவது வேறொன்றும் இல்லை அதுவே ஒருவனுக்கு எல்லா நன்மைகளையும் தரும் ஓகே பி ஆன்சர் என்ன இருப்பாருங்க வாய்மை எடுப்படுவது எதுவென்றால் எவருக்கும் தீமை ஏற்படாதவர் பேசுதல் கண்டிப்பாக இது இருக்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க உடல் தூய்மை நீரால் ஏற்படும் கண்டிப்பாக வாய்ப்பில்லை அடுத்தது உண்மையாக கண்ட பல அறங்களில் வாய்மையை விட சிறந்தது வேறொன்றுமில்லை கண்டிப்பாக இது வருமா வர வாய்ப்பே இல்லை அப்போ கண்டிப்பாக என்ன வரும் வாய்மை எனப்படுவது எதுவென்றால் வாய்மை எனப்படுவது யாதனின் எவருக்கும் தீமை ஏற்படாதவர் பேசுதல் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்போ இங்கே இருக்கிறது அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி இருக்கா அப்போ கண்டிப்பாக என்ன வரும் இந்த பியோட ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டேஷ் டேஷ் கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன வரும் பாருங்க இக்குரலில் வள்ளுவர் நல்ல பண்பு என்று எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ என்ன வரும் பாருங்க ஏ தனக்கு கிடைத்ததை அனைவருக்கும் பகிர்ந்தளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தன்னிடம் உள்ளதை வெளிப்படுத்தாதது கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை தன்னிச்சையாக செயல்படுவது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது சரியா சோ கடைசி பாருங்க தன்னலம் இன்றி வாழ்வது அப்படிலாம் கிடையவே இல்லை என்ன சொல்றான் பாருங்க காக்கை காக்கை கரையா கரைந்துண்ணும் மாக்கமும் அன்ன நீராக்கே உல அப்ப காகம் என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் வந்து ஏதோ சம்திங் படைச்சிட்டு ஒரு நாள் வந்து காக்காக்கு சோறு வைப்பாங்களா அப்ப என்ன பண்ணணும் அந்த காக்கா மட்டும் சாப்பிடாது மரத்துல உட்காந்துட்டு மத்த காக்காவையும் கூப்பிடும் சரிங்களா அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் யாராக வந்தாலுமே சரி இல்லை யாராவது தெரிஞ்சவங்க வந்தாலுமே சரி அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சாப்பிட்றதுல கொஞ்சம் பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த விருந்தொம்பல் பண்பு தான் தமிழர் பண்பாடுலேயே ஒரு மிகச்சிறந்த பண்பாடாக இருந்திருக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சரிங்களா ஸோ அதனால் தான் காக்கையை வந்து என்ன பண்ணிருப்பாங்க இல்லை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிருப்பாங்க அப்போது தனக்கு கிடைத்ததை அனைவருக்கும் பகிர்ந்து மகிழ்வது தான் எனது காக்கையோட ஒரு குணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த மாதிரி தான் மனிதர்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா ஸோ கடைசி பாருங்கள் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் டேஷ் ஓகே கோடிட்ட இடங்களை நிரப்புங்க என்ன வரும் பாருங்க என்னுடைய ரேணுமிலர் வருமா கண்டிப்பாக வராது அது வேற திருக்குறள் அடுத்த எண்ணுவம் என்பது இழுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ எழுமையும் ஏமாப்பு உடைத்து வர வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இல்லை என்ன வரும் ஒருமையில் ஆமை போல் ஐந்தரக்கல் ஆற்றி எழுமையும் ஏமாப்பு உடைத்து கண்டிப்பாக இந்த திருக்குறள் அது கிடையாது ஸோ கடைசி பாருங்கள் என்றும் இடும்பை தரும் கண்டிப்பாக வாய்ப்பில்லை அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க இதுதான் வரும் ஓகே எண்ணுவம் என்பது எழுக்கு அப்போ எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவம் என்பது எழுக்கு நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் ஓகே கஷ்டமா இருக்க போது சிலபஸ் எவ்வளவு டஃப்பாக இருக்க போது எல்லாமே நான் என்ன பண்றேன் யோசிச்சுட்டு தான் ஜாயின் பண்றேன் ஓகே யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படிலாம் இருக்கவே கூடாது சரிங்களா ஒன்று நம்ம அதோட கஷ்டத்தை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம வந்து ஒரு தொழில ஆரம்பித்தாலோ இல்லை படிக்க ஆரம்பித்தாலோ இத்தனை நாள் ஆகுது இந்த சிலபஸ் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க என்ன பண்ணும் அங்கே உள்ள வந்துட்டீங்க அதுக்கப்புறம் படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோட தான் நீங்க படிக்கணும் மொழியை வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு பொதும் நீங்க யோசிக்கக்கூடாது அதே தான் ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே ஸோ தொழில் பண்றீங்க நீங்க ஒரு கடை ஆரம்பிக்க போறீங்க இல்லை ஒரு பெரிய வீடு கட்ட போகிறீங்கன்னா வீடு கட்டுறது முடியாது நீங்க என்ன பண்ணலாம் இப்படி இப்படி நம்ம பிளான் போடலாம் ஓகே ஸோ ரெண்டு ரூம் இருக்கணும் மூணு ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வச்சு வீடு கட்டிட்டு திருப்பி வந்து நான் வீட்டுக்குள்ளே ஒரு வீடு கட்டினா கண்டிப்பாக யாராலையும் முடியாது சரிங்களா ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க இந்த திருக்குறளை சொல்கிறாங்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஓகே ஸோ ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் இல்லை பத்து டைம் கூட யோசிக்கலாம் ஆனால் அந்த செயலை இருக்கப்ப நீங்கள் யோசிக்கக்கூடாது சரிங்களா ஸோ அதுதான் திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்கிறார் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த ஒரு பத்து எம்சிக்கு அதாவது கொள்கை வினாக்கள் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக நினச்சில குரூப் ஒன் எக்ஸாமை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கொள்குறி வினாக்கள் தான் ஓகே உங்களுக்கு குரூப் டூவாக இருக்கட்டும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வர குரு ஃபோர் ஆகட்டும் கிட்டத்தட்ட சேம் இதே பேட்டர்லாம் திருக்குறள் கேட்கறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சங்க இலக்கியம் திருக்குறள் மேக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை நம்ம ஒரு வெராண்டாவில் படித்தாலே போதும் வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி